அடுத்ததாக என்னென்னு கேட்டால் இப்போ திருக்கோயில்கள் மூலமாக சில கல்லூரிகள் நடத்துகிறார்கள் அதாவது இந்து அறநிலையத்துறையின் கீழே உள்ள இந்துக்களுக்கு சம்மந்தமான கோயில்கள்லேருந்து என்ன செய்கிறாங்க அவங்க கல்வி கல்விக்கூடங்கள் நடத்து நடத்துகிறார்கள் அதுக்கு ஒரு விளம்பரம் போட்டிருந்தார்கள் என்ன போட்டிருந்தார்கள் கேட்டால் இந்த கூடத்தில் வந்து இந்துக்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் வேலைக்கு மாணவர்கள் யார் வேண்டாலும் சேரலாமா அதனுடைய ஆசிரியர்களாக வரக்கூடியவர்கள் என்ன செய்யணும் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கவர்மெண்டில் என்ன செய்கிறாங்க ஒரு விளம்பரம் வேலை வாய்ப்பு ஒரு கல்லூரியில் சில ஆட்கள் வந்து சேர்க்க வேண்டி இருக்கிறது வேலைக்கு ஆள் எடுக்க வேண்டி இருக்கிறது அதுக்கு என்ன கண்டிஷன் போட்டாங்க இந்துக்கள் மட்டுமாக இருக்கணும்னு போட்டாங்க இதை வைத்து என்ன செய்கிறாங்க நம்ம மக்கள் சில பேர் எது என்ன பாரபட்சமாக இருக்குது ஏன் எல்லோரையும் போட்டால் என்னன்னு கேட்குறாங்க அதில் வந்து அந்த வாதம் சரி கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு சட்டத்தின் கட்டுப்பட்டு வாழுகிறோம் இந்துக்களுக்குண்டு அந்த அவங்களுக்கு ஒரு சட்டம் இருக்குது என்ன சட்டம் இருக்கிறது அவங்க மதத்துலேயும் இருக்கிறது அரசாங்கத்திலையும் இந்துக்களுடைய அறநிலையத்துறைக்காக சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது தமிழகத்தில் அந்த சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா கோயில்கள் வந்து புனிதமானவை அதனுடைய அதிலிருந்து வருவாய் ஈட்டுவது வந்து அந்த மதத்தை நம்பிக்கை கொண்டவர்கள் தான் ஈட்ட முடியும் அந்த மதத்தை நம்பாத ஒருத்தனுக்கு வந்து அந்த கோயில் வருமானத்திலிருந்து எப்படி சம்பளம் கொடுப்பது ஊதியம் கொடுப்பது அது எங்கள் மதத்துக்கு எதிரானது என்ற ஒரு கருத்தை இந்து மதத்தினுடைய அந்த துறவிகள் அந் ஆன்மீகவாதிகள்லாம் எடுத்து வைத்த பிறகு அப்போ இந்துக்கள் அரசாங்க பணத்திலேருந்து இல்லாமல் கோவில் பணத்திலேருந்து அந்த கல்லூரி நடத்துவார்களே ஆனால் அதில் இந்துக்களை மட்டும் போட அங்கே அறிவிப்பு செய்வது வந்து அது கேள்வி கேட்குற விஷயம் கிடையாது ஏன்னு கேட்டால் அவங்க அரசாங்கத்துடைய விஷயம் கிடையாதுல்ல அது ஒரு விஷயம் அது போக அந்த வேலை வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் முஸ்லீம்களுக்கு வாரியம்னு இருக்குது வக்குவ வாரியத்தில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்துக்களையும் சேர்க்குறாங்க கிறிஸ்தவர்களையும் சேர்க்குறாங்க வகுப்பு வாரியத்தில் மதுரையில் வக்குவாரிய கல்லூரி இருக்கிறது என் வகுப் போர்டு ஆஃபீஸே இருக்குது அதில் இந்துக்கள் முஸ்லீம் எல்லாம் வேலைக்கெல்லாம் சேர்த்துருக்குறாங்க அப்போ அதுக்கு மட்டும் செய்வியா என்கிற மாதிரியான ஒரு வாதம் எடுத்து வைக்க போட்டியாக வைக்கப்படுகிறது இதில் ரெண்டு விஷயத்தை கவனிக்கணும் இப்போ இந்துக்கள்கிட்ட வந்து ஒரு பத்து பேர் இப்போ இருபது பேர் வேலைக்கு சேர்க்குறான்னு வைங்க பத்து பேராசிரியர்கள் அதில் ஒரு முஸ்லீமை சேர்த்தான்னு வைங்க அவன் என்ன மாதிரி அங்கே நடத்தப்படுவான் வேலை கேட்குற உரிமைங்கிறீங்க மத நிறுவனத்துடைய ஒரு விஷயம் அது இல்லை அங்கே அந்த மத வெறி பிடித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒருத்தனை வந்து அவன் டார்ச்சர் பண்ணியே சாப்பிடுச்சு போடுவாங்க அதில் ஒன்று இந்த வேலைக்கு போய் வேணால் அந்த கோ அந்த கோயிலில் நடத்தக்கூடிய அந்த கல்விக்கூடத்தில் வேலையை நம்ம விரும்பணும்னு சொன்னால் அந்த வேலையை வாங்கினோம் நிம்மதியாக இருப்பானா நிம்மதியாக இருக்க விடுவாங்களா மாட்டாங்க அப்போ அந்த மாதிரியாக ஒரு விஷயம் வரும்போது இதை ஒரு கோரிக்கையை வைக்கிறது தப்பு அது அவங்க சட்டம் போட்டிருக்கிறாங்க சட்டம் இருந்தால் தான் செய்ய முடியும் அதில் ஒன்று இந்துக்களுக்கு சொல்லிட்டார்கள் பெரிய இப்போ இஸ்லாத்துக்கு குரல் கொடுக்குற மாதிரி சீமாவும் கூட அந்த அந்த டைலாக் கொண்டிருக்கிறார் இதில் வந்து அவன் இந்த கோயிலில் நடத்துகிற விஷயத்தில் நான் ஏன் உரிமை கேட்கணும் அப்போ வகுப்போட்டில் மட்டும் ஏன் இந்துக்களுக்கு இடம் கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் ஏன் வருதுன்னு கேட்டால் அவங்களுக்கு வகுப்போட்டை சட்டம் தெரியலை இஸ்லாத்தில் வந்து பள்ளிவாசலுடைய பணிகளில் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வேலை அவங்களுக்கு தான் வேலையை கொடுத்து வகுப்பூட்டை சுத்தத்தில் இருந்து வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்கக்கூடாது இஸ்லாத்தில் இருக்குதா இஸ்லாத்தில் இல்லை நம்ம கோரிக்கை வைக்கவும் இல்லை அதனால் வக்கு சட்டம் போடவும் இல்லை வக்கு வந்து வகுப்புடைய சொத்துக்களில் வந்து அதில் பணியாளர்களாக வந்து முஸ்லீம் மட்டும் தான் சேர்க்கணும் என்ற சட்டம் இல்லை ஏன் சட்டம் இல்லை நம்ம கோரிக்கை வைக்கலை ஏன் கோரிக்கை வைக்கலை இஸ்லாம் நமக்கு இப்படி சொல்லி தரல இஸ்லாம் வந்து ரசூர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வந்து முஸ்லீம் அல்லாத பல பேரோடு இணைஞ்சிருக்கிறாங்க தொடர்பு வைத்திருக்கிறார்கள் அவங்கள ஹிஜ்ரத்து பண்ணி போனாங்கள பெரிய தியாக பயணம் தானே மார்க்க பண்ணி தானே அந்த ஹிஜ்ரத்து பயணத்துக்கு ஒரு கைடாக அவங்களுக்கு மக்காவிலேருந்து மதீனாவுக்கு மதினாவுக்கு ஒழிஞ்சு போகணும் குறுக்கு வழியில் போகணும் இல்லாட்டி பிடிச்சி போடுவாங்க அந்த மாதிரி போகும் பொழுது ஒரு முஸ்லீம் இல்லாத ஒருவரை தான் நினைஞ்சாங்க ரசூல் சலாஹி சொல்லாம் அவரை வந்து அந்த கைடாக நியமித்து அவருக்கு சம்பளம் கொடுத்து அவரை கொண்டு எங்கள் சேர்த்துறணும் என்ற ஒன்று அவர் தான் நெஞ்சார் மறைஞ்சு கிரஞ்சு ஒழிஞ்சு ஒரு மாதிரியாக கொண்டு போய் சேர்க்குற வேலையை செஞ்சார் அப்போ அந்த முஸ்லீம் இல்லாதவரை பயன்படுத்தலாமான்னு கேட்க முடியாது அதனால நம்ம மார்க்கம் வந்து இந்த இவங்க மாதிரி இந்து கடையில் வாங்கு முஸ்லீம் கடையில் வாங்காதுன்னு சொல்கிற மார்க்கம் இல்லை எங்க நல்லா இருக்கங்க போய் வாங்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம் அந்த மார்க்கத்தின் அடிப்படையில் நம்முடைய வக்ஃபி விஷயங்கள்ல திறமையானவர் இருந்தான்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் சேர்த்தால் மார்க் அடிப்படையில் தப்புனா தப்பு இல்லை தப்பு இல்லைங்கிறனால சட்டம் போடல சட்டம் போது என்ன செய்வாங்கன்னா வக்ஃபுடைய நிறுவனங்களில் வந்து முஸ்லீம் எல்லாரும் வேலைக்கு சேர்ப்பாங்க ஒரு பத்து பேர் சேர்த்தாங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வேறவங்களும் இருப்பாங்க அது ஏன் இருக்கிறாங்கன்ற சமம் நீங்க பேசலாம் ஏன் பேசலாம்னு கேட்டால் நம்ம சமத்துவமான மார்க்கத்தில் இருக்கிறோம் இஸ்லாமுக்குற சமத்துவமான மார்க்கம் யாருக்கு வேணால் வேலையை கொடுக்கலான்னு சொல்லி அப்படி ஒரு மார்க்கத்தில் இருக்கிறோம் அவங்க வந்துக்கிட்டே இது அவன் மற்றவங்கலாம் தீட்டு வரக்கூடாது இந்த புனித காசு இதை இவன் தான் திங்கணும் அவன் திங்கக்கூடாது என்றெல்லாம் சில கோட்பாடு வைத்திருக்கிறாங்க அவங்க கோட்பாடுக்கு தகுந்த மாதிரி சட்டம் போட்டிருக்கிறாங்க அப்போ நீங்கள் போராடுற நெசமாக போராட நினைக்கிறதா இருந்தால் ஒன்று அறநிலையத்துறை சட்டத்தை அங்கே மாற்றுங்க மாற்ற மாட்டான் அல்லது வக்ஃபூ சட்டத்தை நீங்கள் மாற்றணும் இஸ்லாம் பண்ணி மாற்ற முடியுமா முஸ்லீம் மட்டும்தான் வேலை கொடுப்போம் அவன் காவிக்கு நமக்கு என்ன வித்தியாசம் அதனால் இதை வந்து இது ஒரு பெரிய விசிலாத்துக்கு நன்மை செய்கிற மாதிரி இது ஒரு வாதமாக வைப்பது சரியில்லை என்பது நினைஞ்சிரும் நாம சொல்லிக்கிறோம்